Vision Kia, Nambakamara Parvai. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். பொதுத் தேர்தலில் வாக்களிக்க 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் தகுதி பெற்றிருக்கிறார்கள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக 7,59,210 அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார். அதில் 20,551 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கமே இதுவரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஞ்சல் மூல விண்ணப்பங்களின்படி 7,38,659 பேர் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். காணாமல் போயிருந்த மாணவிகளில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காணாமல் போயிருந்ததாக கூறப்படும் கந்தேகதர பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய 2 மாணவிகளில் ஒருவர் மகியங்கனை லொக்கல் ஓயாவிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஒரே பாடசாலையில் கல்வி கற்று வந்த 2 மாணவிகள் பதுளை நகருக்கு மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி நேற்று காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தனர். எனினும் அவர்கள் வீடு திரும்பாததன் காரணமாக அவர்களது பெற்றோர் பதுளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அதாவுல்பத்த பகுதியில் வீதியோரமாக நின்றிருந்த போது நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்ட அவர்களில் ஒரு மாணவி நபர் ஒருவரால் ரிதிமாலயத்த காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே மற்றைய மாணவி சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக மகியங்கனை காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். வெற்றிலைக்கூறின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் பாக்கு விலை அதிகரித்துள்ளதோடு வெற்றிலைக்கூறு ஒன்றின் விலை 150 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. 4 ரூபாவாக இருந்த சாதாரண பாக்கு 30 ரூபாவாகவும், நடுத்தர அளவிலான பாக்கு 40 ரூபாவாகவும், பெரிய அளவிலான பாக்கு 50 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்படும் பழுக்காத பாக்கு ரசாயனம் தடவி பழுத்த பாக்காக சந்தைக்கு விநியோகம் செய்யும் கொள்கை என்று அம்பலமாகியுள்ள நிலையில் வவுனியா நுகர்வோரும் வியாபாரிகளும் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். பாக்கு தட்டுப்பாடு காரணமாக தற்போது வெற்றிலைக்கூறு 150 ரூபாவாக உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இவைதான் நாங்கள் எடுத்து சொல்லும் முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.